வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து நம்மளோட மொபைல் நம்பர் இல்லாமலே வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஃபாரின் நம்பர்ஸ் தராங்க, அதாவது யூஎஸ் நம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லா ஆப்புமே யூஎஸ் நம்பர்ஸ் தான் தராங்க. அதில் ஒரு ஆப் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமோ. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் லிங்க் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போலாம் உங்களுக்கு வந்து உங்கள் டிவைஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிமோ ஆப் போங்க. ப்ரிமோ ஆப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைனப் கேட்கும். நீங்கள் சைனப் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களோட இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து இப்படி இருக்கும். இது உள்ளே வந்ததுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ரினியூவ்னு காட்டுது. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி வரும். இதை இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்து பை நவ் ட்ரையல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ட்ரையலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் காட்டும். என்னென்னா உங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு, அதான் மை அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு இமெயில் அட்ரஸ் போனீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அங்கே போட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை மெயில் ஐடியை போட்டுட்டு உங்கள் மெயில் ஐடிக்கு இப்போ இங்கே மெயில் ஐடியை போட்டுட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் போயிட்டு உங்களோட ஐடியை நீங்கள், அதாவது உங்களுக்கு உங்கள் ஆப் நீங்கள் மொபைலில் ஆப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும். அந்த மெயில் வந்ததும் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வேலிடேட் பண்ணுறதுக்காக வரும். நான் ஆல்ரெடி வேலிடேட் பண்ணிட்டேன். நீங்களும் ஓப்பன் பண்ணி அதோட என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்செப்ட் ஒரு டிக் பண்ணுங்கள். ரெண்டு டைம் டேப் ஓப்பன் ஆகும், ரெண்டு டைம் அக்செப்ட் பண்ணி விட்ருங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் மெயினில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ரிமோ யூஎஸ் நம்பர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே காட்டும். இந்த ப்ரிமோ யூஎஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது இந்த நம்பர் தான் வந்து நம்ம இதில் போடப்போகிறோம் வாட்ஸ்அப்பில். ஓகே, இந்த நம்பரை பார்த்துக்குங்க. 9293148526. ஓகே, இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நம்பரை போடுறேன். நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். யுனைடெட் ஸ்டேட்டு, இந்தியா கிடையாது, அதை போய் மாற்றிடுங்க. யுனைடெட் ஸ்டேட் அப்புறம் ப்ளஸ் ஒன்னு வந்து எது இருந்தாலும் மாற்றிக்கோங்க. இப்போ போடுங்க 9929 3158526ன்றது என்னோடய அமெரிக்கன் நம்பர். இப்போ பாருங்கள் இங்கே இருக்கும் 3158526926. ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப் இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் ஒரு என்ன டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வராது, நம்ம கால் நீ தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 13 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, டைம் கொடுங்க. இப்போ நான் கால் மீ கொடுக்குறேன். ரிக்வஸ்டிங் ஏ கால். இப்போ நமக்கு கால் வரும். எஸ், கூகுள்லேருந்து நமக்கு கால் பண்ணுறாங்க. ஓகே, அட்டன் பண்ணுவோம். வெரிஃபிகேஷன் கோட் சத்தமாகவே கேட்கல. எஸ், கோட் போட்டாச்சு. கோட் போட்டதும் இந்த மாதிரி வருது. ஓகே, ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் ரீஸ்டோர். எஸ், உள்ள போகலாம். ஆல்ரெடி இந்த நம்பர்லேருந்துலாம் மெசேஜ் வந்துருக்கு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் இல்லாமல் வேறு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணி அவங்கள ஷாக் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ஷாக் சர்ப்ரைஸ் கொடுங்க. ஓகே, நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்துலேயே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எப்போல்லாம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. ஏன் பிடிக்கலன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.